வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கடிதம். எப்படி இருக்கு பாருங்களேன் ரோடில். சரி, இந்த மாதிரி ஒரு சாலை உங்கள் வீட்டு பக்கம் இருந்தா நீங்கள் எப்படி நகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இது ரொம்ப மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இந்த ப்ராப்ளம் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் இல்லை. சரி, எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? ஊரில் நல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தர நகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதுதல். அனுப்புனர் யார் அனுப்புகிறாங்க? அவங்களோட அட்ரஸ், அவங்களோட முகவரி. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ்னு ஒருத்தர் அனுப்புகிற மாதிரி எழுதியிருக்கேன். உங்களோட லெஃப்ட் சைடில் எழுதணும், உங்களோட இடது கை பக்கம் எழுதணும். வலது கை பக்கம் ஊர் பேர், தேதி, அடுத்தது பெறுநர் இருக்கீழே வந்திருக்குமா, அதை மட்டும் கொஞ்சம் ஒரே லைனில் எழுதிக்கோங்க. யாருக்காக லெட்டர் எழுத போகிறீங்க? உயர்தீர்வு ஆணையர் அவர்கள், நகராட்சி அலுவலகம், தென்காசி. சரிங்களா, இது வந்து தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்றது, ஒரு ரோடுன்றதுனால அந்த மாதிரி எழுதணும். என்ன எழுதணும் மிஸ்? ஓகே, அனுப்புனர் எழுதியாச்சு, பெறுநர் எழுதியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக கடிதம். உறவினருக்கு கடிதம் ரெண்டு வகை உண்டு. உறவினருக்கு எழுதுகிற கடிதம் ஒன்று உண்டு, அலுவலகத்துக்கு எழுதுகிற கடிதம் ஒன்று உண்டு. இது வந்து அலுவலக கடிதம், அலுவலக கடிதம். ஸோ உயர்திரு ஆணையர் அவர்களுக்கு, நகராட்சி அலுவலகத்துக்கு, தென்காசியில் எழுதும். சரிங்களா, அடுத்து அலுவலக கடிதங்கள் எழுதும் போது நம்ம மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு எழுதணும். சரிங்களா, உறவினருக்கெலாம் எழுதும்போது அன்புள்ள, பண்புள்ள, அன்புள்ள, ஆசையுள்ள அப்படிலாம் எழுதுவோம். பட் இது ஒரு ஆஃபீஸருக்கு எழுதுறோங்கிறதுனால மதிப்பிற்குரிய ஐயா. என்ன செய்ய போகிறோம், எதுக்காக இந்த கடிதம்? சாலை வசதியை ஏற்படுத்தி தர கோருதல் சார்பு. எங்கள் பகுதியில் சுமார் 600 குடும்பங்கள் உள்ளன. இதில் பள்ளி செல்வோர், அலுவலகம் செல்வோர் மற்றும் மருத்துவமனைக்கு செல்வோர் என பல பேர் சாலையை தினமும் பயன்படுத்த வேண்டியுள்ளது. கண்டிப்பாக இல்லையா, பெரியோர் குழந்தைகள் சாலைகளில் செல்வதற்கு சிரமப்படுகின்றனர். மேலும் வெளியூரிலிருந்து வரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் சரியான சாலையின்மையால் அவதிக்குள்ளாகின்றனர். இதனால் எங்கள் பகுதிக்கு வருவதற்கு அனைவரும் தயங்குகின்றனர். கண்டிப்பாக ஒரு ரோடு நல்லா இருந்தால் தானே நம்ம போயிட்டு வர முடியும். குழந்தைங்க பாவம் காலம் வர யூனிஃபார்ம் போட்டு போகிறாங்க, அந்த சேறு சகதியெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் அடித்தா எப்படி இருக்கும் இல்லையா? ஆஃபீஸ் போகிறவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க இல்லைங்களா? எங்களது சிரமத்தை போக்குவதற்கு தாங்கள் சீரிய முயற்சி கொண்டு நல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு எங்கள் பகுதியில் உள்ள அனைவரின் சார்பாக தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள. ஸோ அலுவலக கடிதங்கள் எழுதும் போது கடைசியாக இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதணும். சரிங்களா, ஸோ இப்படி தான் அலுவலக கடிதம் எழுதணும். ஃபஸ்ட்டு அனுப்புனர் உங்களோட ரைட் சைடில், வடது பக்கத்தில் ஊர், தேதி, என்றைக்கு நீங்கள் லெட்டர் எழுத போகிறீங்களோ அந்த தேதி, அதுக்கப்புறம் பெறுநர், அதுக்கப்புறம் மதிப்பிற்குரிய ஐயா, பொருள் என்ன, எதுக்காக அந்த கடிதம் எழுதுறீங்க, கண்டென்ட் என்ன, என்ன ரீசனுக்காக, என்னெல்லாம் கஷ்டம் அதனால் அப்படின்னு எழுதிட்டு கடைசியாக தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதணும். சரிங்களா.